ஆரம்பிக்கப்பட்ட வெகு சில வருடங்களுக்குள்ளாகவே கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட டீலர்கள் உலக அளவில் சிங்கப்பூர் மலேசியா மற்றும் யூஏஇ நாடுகளில் கிளைகள்னு சொல்லி புகீர் குல்ஃபி அடைஞ்சிருக்கக்கூடிய வளர்ச்சி அபரிதமானது இந்தியாவின் சிறந்த குல்ஃபி என்று பெயர் பெற்று இருக்கக்கூடிய புகீர் குல்ஃபி தமிழர்களால் தொடங்கப்பட்டு வெற்றிகரமாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நிறுவனம் இந்த நிறுவனத்தின் டிஸ்ட்ரிபியூட்டரா மாறி நீங்களும் மாதம் குறைந்தபட்சம் ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம் அது தொடர்பான மேல் அதிக விவரங்களை தெரிஞ்சிக்க இந்த வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்க குல்ஃபி இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட உருவாக்கிய ஒரு தமிழனின் நிறுவனம் கடல் பயணங்கள் அந்த கடல் பயணங்களுக்கான காரணம் என்ன இப்ப எதை அடிப்படையாக விஷயம் கடலுக்குள்ளே போனாங்க எப்படி கழிஞ்சத்திலிருந்து இலங்கைக்கு போனாங்க தமிழ்நாட்டில இருந்து இலங்கைக்கு இலங்கை வந்து எப்படி தமிழ்நாட்டுடைய சொந்த இடமா இருந்தது கடலுக்கு அடியில் புதைந்து போன ஒரு நாகரிகம் இருக்கும் அப்படின்னா உலகத்திலேயே அது எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா அது நம்ம தென்புலத்தார் குமரிக்கண்டம் நம்மளுடைய தமிழர்களை தவிர வேற யாருக்கும் அது இருக்குமான்னு தெரியல எனக்கு தெரியாது ஆனா இல்லவே இல்லைன்னு உலகத்துக்கே மறுப்பேன் உலகத்துல எல்லாருக்கும் தொல்லியல் பண்ணுவாங்க நம்ம கிட்ட தான் தொல்லையை செய்வதுக்கு உண்டு இலக்கிய ஆதாரங்கள் அதை வந்து இவங்க என்ன பண்றாங்க அது லெமூர்ன்ற கருதுகோள் இருந்ததால் இவங்க என்ன பண்றாங்க அதுக்கு இனிமையான தமிழ் வேணுன்ட்டு கண்ட புற வரக்கூடிய குமரி கண்டம்ன்ற சொல்ல எடுக்கிறேன் உலகம் முழுக்கம் அழிவுகள் நடந்துட்டு இப்போ நான் செய்கிற ஆய்வு பேர் என்வாய்மெண்டல் ரெஃப்யூஜிஸ் ஒரு கடல்ல இருக்கக்கூடிய தீவுகள் அழிஞ்சதுன்னா அவன் எங்கே போவாங்க சென்னைக்கு போனவொன்னே என்னை விழுப்புரம் காட்டான்னு சொல்லி என் கூட படிக்கிற சென்னை நங்களூரில் படிக்கிற நேரு ஸ்கூலில் படிக்கிற பசங்க கிடல் பண்ணுவோம் ஆ டே இன்னைக்கு பிறந்து திருச்சி உரையோடுறா கரிகால மன்னனுடைய ஊர்றா எப்பேற்பட்ட மன்னனுடைய காவிரி கீரில் பிறந்து நீ போய் அழுவலாமான்னு நாங்கள் அடுத்த நாள் அந்த பசங்களை அடித்தேன் தமிழர்களுக்கு என்று ஒரு மிகப்பெரிய பெருமை இருக்குது அது வரலாற்று பூர்வமானது இன்னும் சொல்லப்போனால் ஆதாரப்பூர்வமாக அதை எடுத்து பேசக்கூடிய நபர்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஏன்னா எனக்கு நம்மளுடைய பாரம்பரியம் நம்மளுடைய பெருமைகள்னு எதை பற்றி பேச ஆரம்பிச்சாலும் பழம்பெருமை பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையில் அதை புறந்தள்ளிட்டு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது ஒரு வகையில பார்த்தா இது தமிழர் என்ற அந்த இனத்தையே சிறுமைப்படுத்துறதுக்கான ஒரு வேலை தான் அப்படின்னாலும் ஆதாரப்பூர்வமாக இதை எடுத்து வைக்கிறதுக்கு ஆட்கள் இல்லையேன்னு நான் யோசிக்கும் போதெல்லாம் நான் இருக்கிறேன் என்று எனக்கு நினைவுக்கு வருபவர் தான் ஐயா ஒரிசா பாலு அவர்கள் தமிழர்களுடைய பெருமையை என்ன சொல்ல போனா அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் தரவுகளோடு எடுத்து வைத்து பேசுவதில் ஐயாவுக்கு நிகர் ஐயாதான் இன்றைக்கு தான் நாம சந்திச்சு பேச போறோம் உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்க ராஜவேல் நாகராஜன் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஒரு நீண்ட காத்திருப்புக்கு பிறகு இந்த நேர்காணலில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி உங்களுடைய ஆய்வுகள் பற்றி உங்களுடைய பேட்டிகள் உங்களுடைய பேச்சுக்களை பார்த்த பலருக்குமே தெரிஞ்சிருக்கும் நீங்கள் வந்து கடல் வழி ஒரு ஒரு ஆர்கியாலஜி அதாவது நாட்டிக்கல் ஆர்கியாலஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன் வச்சு கடல் வழியாக ஒரு தொல்லியல் ஆய்வை மேற்கொண்டுட்டு இருக்கீங்க இந்த நாட்டிக்கல் ஆர்கியாலஜி அப்படின்னா என்னங்க அதை பற்றி ஒரு அறிமுகம் கொடுங்களேன் உங்களுக்கு தெரியும் உலகம் முழுக்கும் கடல் இருக்குது அதில் கடல் ஓரமாக இருக்கவங்க அங்கே தான் மீன் பிடிப்பாங்க ஆனால் ஆழ்கடலில் சென்று மீன் பிடிக்கிறவங்க தான் திசை தவறி பல்வேறு இடங்களுக்கு போய் இடங்களை கண்டுபிடிச்சி ஒரு வழி பாதை கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் இருவழி பாதை ஏன்னா உங்களுக்கு மலேசியாவை நம்ம இன்றைக்கும் அக்கரைசிமை தான் சொல்கிறோம் எங்கேயோ தொலைவில் இருக்க அதாவது வங்காள வரையோட அந்த பக்கம் இருக்கிற ஒரு இடத்த வந்து அக்கறை சிமையின்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு பழகி இருக்குது அதேமாதிரி பர்மாவில் விடுற தேக்கு மரங்கள் வந்து நம்ம கிடக்கிறதுக்கு வேறு அது கேள்விப்பட்டு போய்ங்க அந்த மாதிரி ரொம்ப அதேமாதிரி ஆஸ்திரேலியா பல குடிகள்லேயே தமிழ் இருக்குது நீங்கள் கேட்டுருங்க அது வந்து ஒரு வழி பயணம் அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ட்ரிப்ட் ஆகி போகிறவங்க அங்கேயே செட்டில் ஆகி அங்கேயே வாழ்த்த வாங்குறாங்க அந்த மாதிரியான வரமாட்டாங்க அது வந்து அந்த காலத்தில் அந்த காலத்தில் அதாவது மருதநிலம் நாகரிகம் தோல்வதற்கு முன்பான நில நிலக்காட்டில் அந்த மாதிரி விஷயங்கள் தான் என் கண்ணில் பட்டுச்சு நாட்டிக்கல் ஆர்காலஜின் தான் ஒன்றுமே இல்லை கடல் பயணங்கள் இப்போ அந்த கடல் பயணங்களுக்கான காரணம் என்ன இப்போ எதை அடிப்படையாக விஷயம் கடலுக்குள்ளே போனாங்க இப்போ உங்களுக்கு தெரியும் திமிங்கிலம் இருக்குது டால்ஃபின் இருக்குது சுறாமீன் இருக்குது இது எதுவுமே கட கடற்கரைக்கு வராது அப்போ கடற்கரைக்கு வர இனப்பெருக்கத்துக்காக கடைக்கு கடற்கரைக்கு வரக்கூடிய அந்த ஆமைகளுடைய பாதையை அடையாளம் கண்டு இவங்க எப்படி போகிறாங்க வராங்கிறது தான் என்னுடைய கருத்தாளம் அதாவது ஐப்போத்தீசு கூட எடுத்துக்கலாம் அந்த ஐப்போத்திஸை இருபத்தஞ்சு வருஷமாக தொடர சமயத்தில் தான் இதுக்கு நடுவில் இந்த கலிங்கம் தமிழகம் இலங்கை இதோடைய முக்கோண வரலாறு எப்படி கலிங்கத்திலேருந்து இலங்கைக்கு போனாங்க தமிழ்நாட்டிலேருந்து இலங்கைக்கு இலங்கை வந்து எப்படி தமிழ்நாட்டுடைய சொந்த இடமாக இருந்தது அது போன்ற விஷயங்கள் அதுக்கு தொடர்ந்து குமரி கண்டம் லெமுரியா கருதுகோள் குமரிக்கண்ட கருதுகோல் கடல் கொண்ட தென்னாடு உண்மை நிலை இதெல்லாம் அதாவது நிலம் பொழுதுன்ற தலைப்பெல்லாம் இந்த ஆய்வை நான் தோங்கினேன் துவங்கி நிலம் பொழுது தலைப்பில் நிலம் தமிழருடைய உலகளாவிய பொழுதுகள் எப்படி உலகம் முழுக்க தமிழர்கள் போயிட்டு வந்தாங்க எப்படி வந்து பசிபிக் கடலுக்கு இல்லாத ஒரு தன்மை அட்லாண்டிக் கடலுக்கு இல்லாத தன்மை இந்திய பெருங்கடலுக்கு குறிப்பாக குமரி மா கடலுக்கு எப்படி இருந்தது இது இந்த நோக்கி தான் நகர்றேன் இதில் ரொம்ப முக்கியமாக நான் இப்போ பண்ணுறது பெருமையை மட்டும் பேசுகிறது அந்த பெருமையை மறுபடியும் எப்படி கொண்டு வர்றது மீட்டுவாக்கம் ஒரு பக்கம் வந்து பாரதியார் அடிக்கடி ஞாபகம் நினைவுக்கு வருவார் ஒன்று தோற்றமயக்கம் எல்லாம் தமிழர்கள்ன்ற தோற்றமயக்கம் ஆனால் எதுலையுமே தமிழ் இல்லைன்ற ஒரு காட்சிக்குறை நீங்கள் வழிபாட்டில் தமிழ் கிடையாது மரு மருத்துவத்தில் தமிழ் கிடையாது இசையில் தமிழ் கிடையாது நம்ம யோகா சொல்லக்கூடிய அந்த ஓக இருக்கையிலையும் தமிழ் கிடையாது இந்த மாதிரி எல்லா எதிலும் நம்ம பேசுகிற மொழியிலேயே தமிழ் குறைவாக தான் இருக்குது அப்போ அந்த மாதிரியான சூழலை வந்து எப்படி எதிர்த்து நம்ம மீட்டு பண்ணுறது இந்த நோக்கில் அதேமாதிரி இன்னொரு விஷயம் நான் பண்ணுறது என்னென்னா தமிழ் தமிழ்னு சொல்லி தமிழ் மொழி சிறப்பை பேசிக்கிட்டு தமிழர்களை மறந்துடுறாங்க இன்றைக்கும் தமிழர்கள் குறைவான வேலையில் இருக்காங்க இன்றைக்கும் தமிழர்கள் வந்து தன்னுடைய அடையாளத்தை இறந்துருக்காங்க இன்றைக்கும் தமிழ் நிலத்துக்கான ஏரிகள் வந்து இன்னும் காக்கப்படாமல் இருக்குது இன்னும் வந்து பருவமழையை நம்ம ஒழுங்காக பயன்படுத்திக்காத சூழல் இருக்குது இந்த இது வந்து எப்படி எதிர்கொள்கிறது தான் இப்போ நான் பார்க்கேன் பொதுவாக தொல்லியல் அப்படின்னாலே வந்து நம்ம கேள்விப்பட்ட அளவுக்கு ஆர்கியாலஜினால் நிலத்தை தோண்டுவாங்க நிலத்தை தோண்டி இருந்து முதுமக்கள் தாழி கண்டுபிடிச்சாங்க பழங்காலத்தில் இருந்த கீழடி வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து வணிகம் செய்ததற்கான வணிக அளவீடுகள் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் ஆனா கடலை தோண்டினா என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா இப்போ கடலுக்கடியில் புதைந்து போன ஒரு நாகரீகம் இருக்கும் அப்படின்னா உலகத்திலே அது எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா அது நம்ம குமரி குமரிக்கண்டம் நம்மளுடைய தமிழர்களை தவிர வேற யாருக்கும் அது இருக்குமான்னு தெரியல ஆனா உண்மையாவே அது இருக்குதா பல பேர் வந்து இன்னமுமே குமரிக்கண்டம் பற்றி பேசும்போது எல்லாமே அது ஒரு கான்ஸ்பிரசின்லாம் கடந்து போகக்கூடிய நபர்களை எல்லாம் அந்த மாதிரியான நபர்களெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுங்கய்யா நான் என்ன இப்போ இந்த தெரியாது தெரியாதுன்னு சொல்கிற இடத்துல இல்லவே இல்லைன்னு சொல்லுவாங்களே அதுதான் நினைக்க நினைக்கும் அது எனக்கு தெரியாது ஆனால் இல்லவே இல்லைன்னு நான் உலகத்துக்கே மறுப்பேன் அந்த மாதிரியான ஒரு இதுதான் ஏன்னா இப்போ என்னென்னா உலகத்தில் எல்லாத்தையும் தொல்லியல் பண்ணுறாங்க நம்மக்கிட்ட மட்டும்தான் தொல்லியல் செய்வதுக்கு உண்டு இலக்கிய ஆதாரங்கள் இருக்குது இப்போ லெமோரியான்ற ஒரு கருதுகோள்களை வந்து ஐரோப்பியர்கள் தெரியும் ஐரோப்பியர்கள் வந்து தென் அமெரிக்கா தென் ஆப்பிரிக்கா வழியாக தான் இங்கே வராங்க வரப்போ நிறைய மொழிக்கு போன தீவுகள்லாம் பார்க்குறாங்க அப்போ அவங்களுக்குள்ள ஒரு தொடர்பு வந்து மடகாஸ்கருக்கும் இந்தியாவுக்கும் இப்போ பப்பு கினியாவுக்கும் உள்ள அந்த தாவரங்கள் விலங்குகள் பற்றி ஒப்பிடுறாங்க அப்போ கனெக்டன் லேண்ட் பிரிட்ஜுன்ற முறையில் ஒரு கருதுகோள் வைக்கிறாங்க அதை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த லெமூர்டுன்ற கருதுகோள் இருந்ததால் இவங்க என்ன பண்ணுறாங்க அதுக்கு இனிமையான தமிழ் வேணுன்ட்டு கந்த வரக்கூடிய குமரி கண்டம்ன்ற சொல்ல எடுக்கிறாங்க ஏன்னா அது அதாவது அந்த லத்தீன் கிரேக்க சொல்லுக்கு எதிரான ஒரு சொல்லு கொண்டு வராங்க ஆனால் இது என்ன ஆச்சுன்னா இது வரைக்கும் ஏன்னா நான் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் இந்த ஆய்வுக்கு தள்ளப்பட்டேன் நானாக வரல ஒரு க கரூரி சார்ந்த ஒரிசாவில் இருக்க ஐஏஎஸ் அதிகாரி கோபாலன் அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா ஒரிசான்ற கிளையிலே இவ்வளோ தமிழ் தெரினீங்க நான் இப்போ தமிழ் ஆய்வு நிறைய பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரிசாவுக்கும் கூட தொடர்பு அப்போ சொன்னார் நீ ஏன் லெமூரியா குமரிக்கண்டம் கடற்கொண்டம் தெருநாளை பற்றி தொடக்கூடாது அப்போ என்னை கேட்டார் இந்த மூணுக்கும் உள்ள இடை இடைவெளி என்ன லெமூரியான்றதுக்கும் குமரி கண்டத்துக்கும் நான் சொன்னேன் லெமூரியா என்பது அந்த மடகாஸ்கருக்கும் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலாவுக்கு உள்ள தொடர்பை பற்றி தாவரங்கள் விலங்குகள் பற்றி பேசின ஒரு விஷயம் குமரிக்கண்டன்றது இலக்கியங்கள் ஆதாரத்தில் கடலில் மூழ்கி போன விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிய வடிவேல் எரிந்தால் வான்பகை போகாது இப்போ பக்குரலியாற்று இருக்கும் குமரி கோடு பெருக்குள்ளோ இதை அடிப்படையாக வச்சுன்னு சொன்னேன் அப்போ சொன்னேன் உன்னுடைய பார்வை சரியான பிடித்தால் அதே மாதிரி கடல் கொண்ட நாடு உண்மையிலே நம்ம துறைமுகங்களில் கடலில் இறந்தது பற்றியான விஷயங்கள் இது சொன்ன பிறகு அவர் சொன்னார் இதையே நீ ஆய்வு பண்ணக்கூடாதுன்னு கேட்டார் நான் சொன்னால் நான் எப்படி பண்ண முடியும் நான் ஒரிசா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் ஒரிசா வந்தேன் ஒரிசாலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நீ அவர் சொல்கிற காலம் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு அவர் என்ஐசி அவர் கலெக்டராக இருந்தாலும் என்ஐசியில் மேப் காமிக்கிற கன்னியாகுமரி கீழே ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது நீ தான் ஒரிசாவில் மிடல் மேப்பிங் ப்ராஜெக்டில் இருந்தேன் அதாவது வானத்துலேருந்து ஒரிசா ஒரு மிடல் வளங்கள் கனிம வளங்களை ஆராய்ச்சி பண்ணுற வேலையில் இருந்தேன் அந்த தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தலாம் மேடம் முதல்ல எனக்கு ஒரு தயக்கம் ஆனால் நிறைய நூல்கள் படிக்கக்கூடிய தேவை இருந்தது அப்போ தான் சுமதி ராமசாமி வந்து அந்த குமரி கண்டம் வந்து ஒரு கட்டுக்கதை இன்னும் ஒரு நூல் சுகி ஜெயகரன் வந்து குமரி கண்டம் வேணால் கொஞ்சோண்டு வேணால் முறையிருக்கலாம் இதில் என்ன வே பண்ணால் இவங்க யாருமே கடலுக்குள்ளே போகலாம் கடலுக்கு வெளியிலேருந்தே கடலுக்குள்ளே அதாவது நூலகத்தில் போய் புக் எடுக்கிறாங்க அந்த அம்மா சுமதி ராமசாமி வந்து அமெரிக்காவில் இருக்கவங்க இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து போகிறவங்க மாணவர்களை வச்சு நேஷனல் ஆர்க்கில் எடுக்கிறாங்க எல்லாருடையும் ஃபோனில் பேசுகிறாங்க அப்போ எனக்கு அந்த ஒரு முரண் தெரிஞ்சது அதே மாதிரி பாவனர் பாவானர் வந்து மொழி விஷயத்தில் அவரும் கடலுக்கெல்லாம் போனதில்லை அப்போ மாதிரி பன்மொழிப்பட போல அப்பாதவரை அவர் வந்து நாகருக்கு வைக்கார் அவர் வந்து வைக்கார் அவருக்குலாம் இதை பற்றி தெரியும் ஏன்னா அப்போ வந்து ஐம்பத்தாறில் வந்து கன்னியாகுமரி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இல்லை மெட்ராஸ் பிரசிடென்சியில் இல்லை அது வந்து தனியாக திருவதாம் வந்தது இந்த முரணெலாம் பண்ணப்போ எனக்கே ஒரு ஆர்வம் வந்துச்சு ஒரு ஸ்டேஜில் இப்போ இந்த நேரத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு வந்து என்னென்னா நான் வந்து டெல்லிக்கு போனேன் டெல்லியில் பேராசிரியர் நாச்சி முத்தன் சுட்டு ஜேஎன்னூவில் இருக்கார் அவர் பார்க்குறேன் அவர் என்ன சொல்கிறார் என்ன நீ இங்கே உட்காந்துட்டுருக்க இன்னும் களத்துக்கே போக மாட்டேங்க ஒன்று பொண்ணு தமிழ்நாட்டில் தொழில் கலக்கன்னு ஒன்று இருக்கு ஆவணம்ட்டு அது அந்த நிகழ்ச்சிக்கு போங்கனார் அப்போ வந்து நான் பிலாயில் பணிபுரிஞ்சிட்ருக்கேன் அப்போ வேதாசுர சாருடைய அறிமுகம் கிடச்சி கோயம்புத்தூர் போகிறேன் இப்போ எல்லா பழக்கம் ஆகிறாங்க தொழுதூர் பாண்டங்கள்லேருந்து செந்தி செந்தி நடராஜர்லேருந்து அதிகமாகலேருந்து எல்லா பழக்கம் ஆகுறாங்க அதோட தொடர்ச்சி தான் இன்றைய வரைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி ஏழு அக்டோபர் முதல் முதலாம் கன்னியாகுமரி கடலுக்கு போகிறேன் இன்னைய வரைக்கும் தொடர்ந்து போயிட்டுருக்கேன் இப்போ இதில் ரொம்ப ஒரு வேப்பான விஷயம் வந்தது நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரும் கிண்டல் கேலியெலாம் பண்ணாங்க சில பேர்லாம் என் கேரியரே முடிஞ்சிடுச்சு கூட சொன்னாங்க அன்றைக்கி தான் கோர்ட்டில் வந்து செய்தி வருது குமரி ஆய்வுக்கு ஒரிசா பாலுவை நாங்கள் அழைக்கிறோம் ஏன்னா என்னுடைய தரவுகள்லாம் கோர்ட்டுக்கு ஏற்கனவே போயிருந்தது அப்போ அது வந்தது அதுக்கப்புறம் அமிக்கஸ் க்யூரின்னு ஒரு பதிவு கொடுத்து இப்போ கோர்ட்டுக்காக குமரி ஆய்வுக்கு ப்ரிலிமினி சர்வே பண்ணி கிட்டத்தட்ட ஏழு எட்டு தடவை போயிட்டு வந்துவிட்டோம் அப்போ அந்த அந்த டைவிங் வீடியோஸ் இப்போ நீங்கள் கொடுங்க காமிச்சேன் அந்த டைவிங் வீடியோஸும் இந்த மாதம் கடைசியில் கோர்ட்டு கம்ப்ளீட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் அஃபிஷியலாக கோர்ட் வந்து இந்த குமரி கண்டம் இருக்குன்ற நம்பிக்கையின் பேரில் இந்த ஆய்வுக்கான எல்லா வசதியும் ஏற்படுத்தப்படும் இந்த இடத்துல இன்னொரு கேள்வி வருது அதாவது பொதுவாக இதனுடைய வரலாற்று பின்புலம் இதை உணர்வு பூர்வமாக அணுகிறவங்களுக்கு இந்த ஆய்வினுடைய தேவை என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியும் ஆனால் அறிவுபூர்வமாக அணுகக்கூடிய ஒரு சிலர் வந்து எதற்காக நீங்கள் இதை வந்து தேடி போகிறீங்க இதை தேடி கண்டுபிடிச்சு நீங்கள் என்ன இந்த உலகத்துக்கு சொல்ல முற்படுறீங்க அப்படின்னு இது ஒரு தர்க்கமான கேள்வியாக வைக்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த அறிவாளிகளுக்கு உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும் இப்போ உலகம் முழுக்கம் அழிவுகள் இருக்கு இப்போ நான் செய்கிற ஆயிரம் பேர் என்வைரோமெண்டல் ரெஃப்யூஜஸ் ஒரு கடலில் இருக்கக்கூடிய தீவுகள் அழிஞ்சதுன்னா அவங்க எங்கே போவாங்க தீவு அழிவுன்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டவங்க தப்பிச்சு போவாங்க தீவு உடனே பிரச்சனை வர்றப்ப என்ன பண்ணுவாங்க அதே மாதிரி அந்த மொழிக்கு போன தீவுகள் கொடுக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் என்ன ஒரு பல்துறை ஆய்வு நான் செய்கிறது இப்போ மடகாஸ்கரில் இருக்கக்கூடிய பழங்குடிகளுக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பு ஆய்வாளர்களுக்கு தெரியும் ஆனால் பொதுமக்களுக்கு தெரியாது அங்கே பேசக்கூடிய என்ற மொழி அந்த மொழிக்கும் மலேசிய உள்ள தொடர்பு அந்த மொழியில் இருக்கக்கூடிய ஊர் பேர் தமிழ் பேர் மணக்கரை சாம்பவன் அந்த மாதிரி பேர்லாம் யாருக்கும் தெரியாது இப்போ நம்ம சொல்கிறது ரொம்ப தெளிவாக சொல்லுவோம் ரெண்டாயிரம் வருஷம் முடி தமிழர் துறை எல்லையது வான்துவ இமயம் முதல் தென்குமரி வரை இன்றைக்கும் மடகாசி பக்கத்தில் குமரோசம் ஒரு நாடு இருக்குது அதேமாதிரி குடக்கடல் முதல் குணக்கடல் வரை இன்றைக்கும் வந்து குவைத் பக்கத்தில் ஈரான் ஈராக் சந்திக்கக்கூடிய இடத்துல வந்து பயிலக்கான ஒரு தீவுக்கு பழைய பேர் அகரம் தெளிவாக தெரியுது தமிழ் பேர் அதேமாதிரி இந்த பக்கம் குணக்கடல் என்பது ஆலம் குறைவான கடல் தொழுகடல்னு சொல்லுவாங்க அது வந்து பப்புவா நியூகினியா சாலமன் தீவு வரைக்கும் இருக்குது மிக தெளிவாக தமிழர்கள் வந்து எந்த அளவுக்கு பரப்பலாக இருந்தாங்க இப்போ இந்தோனேஷியாவை வெளியே நடப்பாங்க நியூசிலாண்ட் ஆமாம் கூட்டியிருக்கக்கூடிய அதில் இன்னி கூட பாண்டியார்னு ஒரு இடம் இருக்கு கிளி வளான் மக்கள் நிறைய தமிழர்களுமே இல்லை இப்போ அமைச்சராக இருக்காங்க முத்துவர் சசீந்திரன் வந்து அமைச்சராக இருக்கார் அப்போ இவ்வளோ பெரிய இடங்கள் அதாவது இமயத்திலேருந்து தென்குமரி மணகாசுக்கு வரைக்கும் அதாவது இதுக்கு கூட ரொம்ப ஒரு உதாரணம் சொல்லுவாங்க சிலப்பதிகாரம் கேள்விட்டுப்பங்க அதுல முக்கிய மிக முக்கியம் கண்ணகி சிலம்பு இது பண்ணவன நெடுஞ்செலியனுக்கு இதே நோய் வந்து இறப்பார் அதிர்ச்சியில் இறக்குறப்ப ஒரு சொல் சொல்வார் மண்பதை காக்கும் தென்புலம் காவல் ஏன்னா அவர் சொல்லலாம் தமிழ்நாட்டுன்னு சொல்லலாம் தென்னங்க சொல்லலாம் ஏன் ஒரு தென்புலம் காவல் சொல்லலாம் கிட்டத்தட்ட மடகாஸ்கர் வரைக்கும் சொல்கிறார் மடகாஸ்கர் வரைக்கும் இருக்குமான பகுதிகளோடைய மதிப்பை நான் இழந்துட்டேனே சொல்லி இறக்குறேன் அப்போ பாருங்கள் நம்முடைய ஆளுமை எப்படி இருந்திருக்கு பாருங்கள் இதெல்லாம் இன்னொரு விஷயம் நான் சொல்வேன் எனக்கான தன்னம்பிக்கை என்னுடைய வரலாறு தான் கொடுக்கும் வரலாறு என்பது வழிபடுவதற்கு மட்டுமல்ல வழிபடுத்துவதற்கு நான் என்னுடைய துறைமுகங்களில் கடலை இழந்திருக்கேன் என்னுடைய நாடுகளில் கடலில் இழந்திருக்கேன் இதெல்லாம் தன்னம்பிக்கை கொடுக்கும் ஒரு இதுக்கு மிக முக்கியமான உதாரணம் இன்றைக்கி ஒரிசா வாலுவோ அவங்க முன்னாடி நிற்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லுவேன் ஆறாவது படிக்கிறப்ப விழுப்புரத்துலேருந்து எங்கள் அப்பா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிற சென்னைக்கு சென்னைக்கு போனோடனே என்னை விழுப்புரம் காட்டான்னு சொல்லி எங்கள் கூட படிக்கிற சென்னை தங்களூரில் படிக்கிற நேரு ஸ்கூலில் படிக்கிற பசங்க கிண்டல் பண்ணுறாங்க நான் வீட்டில் வந்து அழுகிறேன் அப்போ எங்கள் ஆயா எங்கள் பாட்டின்னு சொல்லுவாங்க ஆயா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அண்டே நீ பிறந்து திருச்சி உரையொடரா கரிகால மன்னனுடைய ஊறா எப்பேற்பட்ட மன்னனுடைய காவேரிக்கரில் பிறந்து நீ போய் அழுகலாமான் நான் அடுத்த நாள் அந்த பசங்க அடித்தேன் யோசிச்சு பாருங்க என்னுடைய திறமை காப்ப என்னுடைய திறமை வெளிப்படுத்துறதுக்கு என்னோடய ஆளுமை வெளிப்படுத்துறதுக்கு அறவு பிடிக்கிற எனக்கு வரலாறு உதவிச்சு இதுதான் நீ வரைக்கும் தொடர்ந்து தன்னோட இனத்துடைய அந்த வரலாறு தெரியாத ஒரு இனம் வந்து தலைநிமுறை சாதியம் இல்லை அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் இதெல்லாத்தையும் முன்னெடுக்கிறீங்க இப்போது இந்த அதே மாதிரி தன்னை அறிந்துள்ளது தானோர் இடையே நான் நம்ம யாரும் நமக்கு தெரியணும் நம்ம எந்த நிலத்தை செஞ்சோம் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மொழி மொழின்னு வச்சுக்கிட்டு போகிறாங்களே அதை விட அந்த மொழி பேசுகிற மக்களை நம்ம ஏன் மறக்கோம் இன்றைக்கி தமிழ் மொழி தமிழ் மொழி என்றும் இன்றைக்கி தமிழ் மொழியும் பேசுகிறவங்க நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க நிறைய பேர் கடை வாங்கி வாழ்க்கையில வந்துடுறாங்க ஏன்டா வாழ்க்க வாழ்றோன்ற வாழ்கிறேன் அதை நம்ம எப்படி இந்த வரலாறு சொல்லி சரி பண்ண போவோம் இதுதான் நோக்கம் குமரி பற்றி பேசுகிறதுனால அதை பற்றி நான் படிக்கும் பொழுது குறிப்பாக சொல்லணும் அறிவுமதி அவர்களுடைய தமிழ் முருகன் புத்தகத்தை தெரியும் அடிப்படையாக வச்சு நான் ஒரு வீடியோவுமே இருந்தேன் அதில் வந்து அவர் பல தரவுகள் குறிப்பிட்டு வரும்போது முருகனை பற்றி பேசியிருந்தார் அதை நான் அப்படியே ஒரு காணொலியாகவும் உருவாக்கியிருந்தேன் அதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா முருகன் என்பவன் ஒரு அரசன் அவன் வந்து குமரி கண்டம்றை ஆண்ட ஒரு அரசன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாரு நீங்களும் பல தெய்வங்கள் இங்கே இருக்கக்கூடிய வழிபாட்டு தெய்வங்களாக இருக்கக்கூடியவர்களுடைய வரலாறு என்னவாக இருக்குங்கிறத பற்றி பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கீங்க நான் முதல்ல முருகனில் இருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறீங்க உங்களுடைய பார்வையில் முருகன் யார் என்னுடைய பார்வையில் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வரை வானொலிக்கும் தெய்வத்தில் வைக்கப்படும் அந்த சிவன் வெப்பம் வெளியே கையாண்ட சிவன் முதல் கொண்டு முதல் மருதநிலை நாகரீகத்தை தொட்டித்த சிவன் முதல் கொண்டு அதுக்கு அடுத்து வரக்கூடிய முருகன் முதல் கொண்டு எனக்குலாம் சிறு வயதில் வேப்பாக இருக்கும் இந்த மாம்பழ கதையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இப்போ முருகன் மைலேரி சுற்றி இன்றைக்கும் ஆப்கானிஸ்தானில் முருகாப்புன்னு ஒரு ஆறு இருக்குது இந்த முருகனுடைய ஆளுமை பல இடங்களில் இருக்குது அப்போ நமக்கு வந்து ஒரு தந்தை மகன் அது தொன்மை தான் இது எல்லாமே தொன்மை தான் ஒரு நம்பிக்கையின் பேரில் கருதுகோல் பேரில் சொல்லுவோம் ஆனால் மையத்தில் வாழ்வாங்க வாங்க முறை செய்தவன் மனன் இறைவனை வைக்கப்படும் இது எல்லாமே முன்னோர் வழிபாடு தான் நம்மக்கிட்ட இது வரைக்கும் வானத்துலேருந்து வந்த தெய்வத்தை பற்றி நம்ம பேசவே இல்லை நம்ம வந்து நம்ம கூட வாழ்ந்தவங்களை தான் தெய்வமாக பார்த்தோம் அதாவது அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியவொடனே நம்ம வந்து கடவுளாக பார்த்தோம் இன்னும் கூட பார்க்கலாம் அந்த சில காட்டில் வடிவேல் எரிந்த வான்பகை போகாதுன்னு வானத்துலேருந்து ஒரு எரிகல் ஓடு தான் அதை வந்து வடிவேல் எரிந்த வான்பகைன்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு நம்ம வந்து இலக்கியங்களை மதிச்சிருக்கோம் சிறுமாட்டுப்படை மிருக முருகை பற்றி இலக்கியங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது இந்த முருக வழிபாடுன்றது நமக்கு வந்து என்றைக்குமே ஒரு ஐடல் வேணும் நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி மெடிடேட் பண்ணுறோமா ஒரு விஷயத்தையும் யோகா பண்ணோம் நமக்கான ஒரு ஒரு டார்கெட் வேணும் அந்த டார்கெட்டு தான் இந்த மாதிரி சிவன் முருகன் எல்லாமே அதே மாதிரி நிலத்தை ஆண்டு மூவேந்தர்கள் பற்றி படிக்கும்பொழுது சேர சோழ பாண்டியர்களில் குறிப்பாக சோழர்களை பற்றி பேசும்போது மட்டும் அதன் மேல் ஒரு அதீதமான ஒரு ஈர்ப்பு ஒரு பெருமிதம் வர்றதை நம்மளால் உணர முடியுது அதற்கு காரணம் இன்னைக்கு பல ஆயிரம் வருடங்களை கடந்து எழுந்துன்னு இருக்கக்கூடிய தஞ்சை பெரிய கோவிலாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு கனெக்ட் இருக்குது அது ஏன் இந்த மூவேந்தர்களில் சோழர்கள்னு பொழுது அதில் அந்த ஒரு உணர்வாக அதை இன்னும் அதிகமாக தங்களோடு தொடர்புபடுத்தி பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுக்கான காரணம் எழுவாக இருக்கும் அதுக்கு காரணம் பண்ணிய செல்வன் தான் கல்கி ஏதன பொன்னிய சோழன் அது உருவாக்கின பாக்கம் அது இல்லாம நாலாம் திருச்சி உறையூர்ல பிறந்த அதாவது சோழன் நீங்களே கூட சொன்னீங்க அதனால தான் கேட்கறேன் சோழர்கள் அப்படின்னு சொல்லி அது ஏன்னா பாண்டியர்களும் நம்ம தமிழருக்காக நிறைய துணையாக துணிக என்ன கூட கேட்பாங்க நீங்க சோழர்கள் பத்தி பண்ணிட்டு பாண்டியருடைய கிரேகத்தை பத்தி பேசுறீங்க பாண்டியருடைய வியட்நாம் பத்தி பேசுறீங்க பாண்டியர்களோட கொரிய பத்தி ஆனால் சோழர்கள் என்னென்னா ஒரு ஒரு கட்டுக்கமைப்பால் சோழர்கள் ஒரு தெரியும் பாண்டிகள் மாதிரி தொடர்ந்து அவங்க வரலை நடுவில் ஒரு ஐநூறு வருடம் இடைவெளி அந்த சங்க இலக்கி முடிஞ்ச பிறகு அந்த கலப்பிறர்கள் காலத்தில் கடுங்கோனும் மகேந்திரவர்மனும் சேர்ந்து தான் மீக்கிறாங்க தமிழகத்தை ஆனால் அதுக்கப்புறம் முந்நூறு வருடங்கள் வச்சு தான் விஜயாலய சோழன் வராங்க இவங்களாம் அந்த நேனாடு சோழர்கள் அங்கே எங்கேன்னு சொல்லி இருக்கிறாங்க இருந்தாலும் சோழர்களுடைய அந்த ராஜராஜ சோழனுடைய அந்த ஒரு கட்டமைப்பான ஆட்சி தென்கிழக்கு ஆசியாவை தான் கைக்குள்ளே கொண்டு வந்தது இது உலகத்தையும் மிரள வச்சுருக்கு மாதிரி ராஜேந்திர சோழனுடைய கங்கை நான் உங்களுக்கு ஒரு விவேப்பானு சொல்வேன் ராஜேந்திர சோழனின் கங்கைக்கு போன அந்த வழித்தடங்கள் கோதாவரியிலேருந்து கிட்டத்தட்ட வங்காளம் வரைக்கும் நான் போயிருக்கேன் நான் நடந்தே போயிருக்கேன் அப்படி அதாவது காரில் போவேன் ஒரு காரோடத்தில் நிறுத்திடுவோம் முப்பத்தஞ்சு கிலோ நடப்போம் அந்த பாதைகள் கண்டுபிடிக்கிறதுக்காக போய் அழகாக மாசுமின் தேசம் வரிசையா ஒற்றை தேசம் கோசல் தேசம் எல்லாமே வேப்பாரம் இன்றைக்கும் சோழர்கள் வரலாறு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இன்றைக்கும் சோழர்கள் வரலாறு தென்கிழக்கு ஆசியா முழுக்க இருக்குது கம்போடியாவிலேருந்து உங்களுக்கு வந்து மலேசியா கங்கா நகர ப்ரூவஸ்லேருந்து உங்களுக்கு தாய்லாந்துலேருந்து பர்மாலேருந்து எல்லா இடத்துல பூட்டான் வரைக்கும் நம்முடைய இந்த சோழர்கள் வரலாறு மிக்கச்சக்கமாக இருக்குது அது அதனால தான் சோழர்கள் மேலே ஒரு மீ ஆனால் பாண்டியர்களுக்கு இதை இதை மாதிரி புதினங்கள் வரலை பொன்னியின் செல்வன் மாதிரி புதினம் புதினம் பாலகுமாரன் மாதிரி அந்த வரல போன்ற ஒரு நூல்கள் சோழர்களை டாக்குமெண்டேஷன் நடந்த அளவுக்கு அதே மாதிரி சதாசிவ பண்டராஜர்கள் நூல் ராஜமணி நூல் அந்த மாதிரி பாண்டியர்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டு ராஜசேகர் தங்கமணி ரெண்டு மூணு பேர் தங்குவாங்க ஏன்னா சோழர்கள் பற்றி பேசுறதுனால அதனுடைய தொடர் கேள்வியாக இன்னொன்று வச்சிடறேன் என்னன்னா ஆயிரத்தில் ஒருவன் படம் வந்தபொழுது ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷனே வந்துச்சு ஏன்னா சோழர்களை வந்து தவறாக சித்தரிச்சிட்டாங்க ஒரு அடர் கருப்பு நிறத்தில் அவங்களை காட்டி அந்த நிலத்தை அவங்க வந்து காட்சிப்படுத்தின விதம் அவர்கள் இருக்கிறார்கள் எங்கோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிற மாதிரிலாம் விஷயம்லாம் சொன்னாங்கன்னு ஆனால் தொடர்ச்சியாக இங்கே இன்னொரு வாதம் வைக்கப்படுது என்னன்னா சோழ சாம்ராஜ்யத்தினுடைய தொடர்ச்சியாக நீச்சியாக இருக்கக்கூடிய வாரிசுகள் எங்கெங்கோ வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழம் மீண்டெழும் என்பது எப்படி இயேசு திரும்ப வருவார்னு சொல்றது எப்படி ஒரு ஸ்டேட்மெண்டா ஒரு ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கோ அதே மாதிரி சோழம் மீண்டெழும் என்பதும் சோழர்கள் மீண்டு வருவார்கள் அப்படிங்கிறதும் ஒரு இதுவா சொல்றாங்க நீங்கள் கடல் வழி பயணம் மேற்கொண்டதுனால கேட்கிறேன் உண்மையாகவே சோழ சாம்ராஜ்யம் பல நாடுகளுக்கும் நீங்க சொன்ன மாதிரி தெற்கிழக்கு ஆசியா முழுக்க அவர்கள் பறந்துபட்டு வாழ்ந்ததுனால அந்த தொடர்பு சங்கிலி அருந்திடாம இன்னமும் அவர்கள் உலகத்தில் ஏதோ ஒரு மொழியில் வாழ்வதற்கான சாத்தியம் இருக்குதா இல்லை இது வந்து நம்ம நம்மளுடைய நம்பிக்கைக்காக நம்ம அந்த ஒரு வரலாறு அந்த தொடர்புங்க அருந்து போயிடாமல் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒரு ஆட்டில் நம்ம மோடியின்னு சொன்னோம் ஒரு காட்டில் வினைப்பைன்னு சொன்னோம் இன்றைக்கி அது டிஎன்ஏன்னு சொல்கிறோம் ஜினியாலஜின்னு சொல்கிறோம் இன்றைக்கும் கொரியாவில் சோலா ப்ராவின்ஸ்னு ஒரு இடம் இருக்குது இன்றைக்கும் இதில் இமயமலையில் செயல்னு இடம் இருக்குது நான் ஒரு பயணத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பயணத்தில் பொருளியார்னு ஒரு இடத்த கிடக்குறப்ப பொருளியால் இருக்க ஒரு செயல் ஃபேமிலியை பார்த்தேன் அவங்க சொல்கிறாங்க நாங்களும் தமிழ் தான் ஆயிரம் வருஷமாக நாங்கள் வங்காளத்தில் இருக்கோம் நாங்கள் அதேமாதிரி சோழனார்ன்ற ஊரை நான் நேரிலேயே சத்தீஸ்கரில் பார்த்தேன் அதேமாதிரி சோழன்ற பேர் வச்சிருக்கவங்க இன்றைக்கி இருக்காங்க இனிமேல் கே அவங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம கிள்ளை பகுதியில் சிதம்பரம் பகுதியில் இருக்க குடும் குடும்பங்கள் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ சோழனி வரலாறு உலகம் முழுக்கம் போனது பெரு வரைக்கும் தென் அமெரிக்கா சோழர்கள் கீ மணக்கோரன் புக்குலாம் படிச்சுருப்பீங்க அதுமாதிரி டாக்டர் சீனிவாசனுடைய அமெரிக்க தமிழ் சோழர்களெலாம் படிச்சிருப்பீங்க மிக தெளிவாக இந்த சோழகன்னா நான் வரும் ராஜராஜேஸ்வரனோட நிறுத்திக்கல கரிகாலன்லேருந்து கோப்பரஞ்சிகளில் இருந்து அந்த அந்த வம்சாவளி அந்த வம்சாவளி அதேமாதிரி தொண்டைமான் இளந்தரையர் நம்ம இருக்கக்கூடிய திரையர் நாடு இந்த நாடுக்கு தான் திரையர் நாடு வந்து தொண்டைமான் நாடு வந்து அருவாதலை நாடு வந்து அப்புறம் இன்றைக்கி பல்லவ நாடாக மாறிச்சு அதுக்கப்புறம் அப்போ எல்லா இடத்துலையும் தொடர்பு இருக்குது இது என்னென்னா இப்போ எனக்கு என்ன ஒரு சிக்கல்னால் நீங்கள் வேதத்தை முழுக்க நம்புகிறாங்க அது வந்து செவி வழியாக சொல்லி ஆயிரத்தி முந்நூற்றி எழுவத்தஞ்சில் தான் ஹம்பியில் தான் ஹரிகரப்புக்கிற காலத்தில் துவக்கப்படுது ஓலைச்சுவடிகளாக அப்போ தான் எழுதுகிறாங்க ஆனால் நமக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தைய பதிவுகள் நிறையவே இருக்குது நம்ம அது இல்லாமல் ரொம்ப முக்கியம் உலகின் மிக முக்கியமான தொல் பழங்கற்கான நாகரிகம் இங்கே தான் அதிரம்பக்கம் எக்ஸிபேஷனில் உருவாச்சு இப்போ நம்ம இருக்கிற இடத்து பக்கத்தில் தான் பல்லாவர்களில் தான் ராபர்ட் பூஸ் போட்டு முதல் கல்கூட எடுத்தார் அப்போ ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் ஒன் பாயிண்ட் செவன் மில்லியன் தொடர்ச்சியாக விலங்குகள் இல்லாத ஒரு மா மாந்தை நம்ம இங்கே வாழ்ந்ததுக்கான நாகரிகம் இப்போ நம்ம உட்காந்துருக்கதே அடையாறு ஆட்டன்டைய நாகரிகம் தான் பக்கத்தில் ஒரு அரை கிலோமீட்டர் தான் ஆறு ஓடுது அப்போ இதை வந்து நம்ம ஏன் உணர மாட்டோம் அதாவது ஒரு தொன்மத்தை நம்புகிற நமக்கு வரலாறு ஏன் நம்பக்கூடிய தன்மை இல்லை இது ஒரு ஏக்கம் எனக்குலாம் இருக்குது ஆனால் நம்முடைய வரலாறு கம்போடியா முதல் கொண்டு நம்முடைய வரலாறு தாய்லாந்து முதல் கொண்டு எல்லா இடத்துலையும் நம்முடைய வரலாம் ஈவன் நீங்கள் தெரியும் இது தென்னாப்பிரிக்கா எடுத்தால் கூட அங்கே ஒரு நாடு இருக்கு டான்சானியாவில் வந்து இந்த சோழர்களுடைய தாக்கம் மேருமலையிலாம் அங்கே இருக்குது ரொம்ப வேப்பம் இருக்கும் நம்ம நம்முடைய தமிழர்களுடைய வரலாறு எடுக்கிறப்ப நான் வந்து மூவேந்தர் மட்டும் சொல்ல நம்முடைய கடையில் உள்ளவர்கள் மதியமான் பாரி ஓரி நன்னன் இவங்க வரலாறு கூட எங்கே எங்கேயோ நியூஸ்லாண்டில் மாவோரின்னு ஒரு மக்கள் இருக்காங்க எங்கேயோ பேகன் கல்ச்சர் இருக்குது எங்கேயோ வந்து இதில் துருக்கியில் வந்து அதிகமான ஊர் இருக்குது நைஜீரியாவில் அதிகன்ற ஆறு இதெல்லாம் ரொம்ப வேப்பாக இருக்கும் அதாவது என்னுடைய முன் தோன்றிய முத்துக்குடி அதுக்கான சொல் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது அது கூட பார்க்குறப்ப கேரளாவை பரசுராமர் கோடாரை விட்டு எரிஞ்சாரு உருவாச்சுருந்தாங்க ஆனால் நமக்கு வந்து வையகம் போத்திய வயங்கல் நீர் கையகளை கல்லும் மண்ணை தோன்றதுக்கு முன்பே வாளோடு தோண்டிய மூத்த குடி ஏன்னா இந்த இரும்பு ஒழிய நாகரிகம் தான் தமிழர் உலகம் கொண்டு கொண்டு போச்சு அது எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது இரும்பு ஒளி அந்த இரும்பு ஒளி பண்ணி அது சம்பந்தமான எல்லா விதமான உலோகங்களையும் கண்டுபிடிச்சி வைரத்துலேருந்து தங்கத்துலேருந்து எல்லாம் கண்டுபிடிச்சதால் தான் இவங்க உலகளாவிய தாக்கம் இவங்களுக்கு இருக்குது உலகத்திலேயே வணிகத்துக்கான ஒரு சமயம் இருந்த பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா இங்கே இருக்குது இங்கே என்னென்னா நம்ம கோயில் சுவர்களை சொன்ன மாதிரி அடிக்கிறோம் சொன்ன மாதிரி எல்லா கோயில் சவர்களையும் கண்டுபிடிச்சிருக்கிறோம் என்னுடைய சமயம் தமிழ்னு சொன்னேன் அதுக்கு கேரக்டரைசிஸ்ட் வந்தது என்னுடைய இனம் தமிழ்னு சொன்னேன் அதே மாதிரி என்னுடைய மொழி தமிழ் என் மரபு பண்பாடு எல்லாத்தையும் தமிழ் போய் எனக்கு எதிரான சில மிகவும் நடக்குது தமிழர்களாலே நடக்கும் அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா இராக்கிலேஷ் ஒரு அரசி ஆண்டால் அவர் வந்து அவளுக்கு கேட்டாங்க குமரி நாடுன்றது அவன் ஒரிசா போருடைய கேரியர் முடிஞ்சிடுச்சுன்னு சொன்ன அன்னைக்கு காலையில் ஒழிச்சிருக்கு திராவிட மொழி குடும்பத்தில் அங்கே இருக்கக்கூடிய தெலுங்கரும் தமிழ் பற்றி பாடலாம் ஒரு மலையாளி தமிழ் பற்றி பாடலாம் கன்னடா ஆனால் தமிழ்கிறப்ப தமிழ் மட்டும்தான் போடுவோம் வளர்ந்த நாடுகள் அவங்க கொரியாவுடைய மிகு நெருங்கக்களவு மொழி உதவியாக இருக்குது பழக்க வழங்காது பொரிய மக்கள் நம்ம நேசிக்கிற உலகம் வான்வரைக்கும் பூமரங்கள் போன போதும் தாய்மடிக்குள் வேர்க்கும் இந்த மாதிரி உலகத்தில் எந்த மூலையில் தமிழர்கள் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு தமிழ் தேயம் உணர்வு இருக்கு